நம்ம கனெக்டிங் நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட்ல ஒரு சில பேரை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க யாரு, எப்படியாப்பட்டவங்க, இந்த அல்டிமேட்ல அவங்க என்ன பண்ண போறாங்க, வாங்க பாத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன சீசன் 4ல வந்துட்டு ஸ்டார்டிங் பீரியடில் பயங்கர ஃபேமஸாக பேசப்பட்டார். யார் அந்த மனுஷன் கண்டென்ட்டை இப்படி அள்ளி கொடுக்குறாரு அப்படின்னா, வேறு யாரும் இல்லை, நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி தான். பரட்டை பற்ற வச்சுட்டியே பரட்டை அப்படின்னு சுரேஷ் சக்கரவர்த்தி சொல்லும் போதெல்லாம் அப்படியே சினிமா ஹீரோலாம் தோற்று போயிட்டாங்க, அந்தளவுக்கு பயங்கரமாக கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னாச்சோ தெரில, அப்படியே அமைதியாகிட்டார். ஸ்டார்டிங்கில் இருந்த சக்கரவர்த்தி அதே போல் இந்த சீசனில் ஆடினார்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே தெரியும் உள்ளே இருக்க போகிறதெல்லாம் பெரிய கை அப்படின்னு. ஸோ பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ரெண்டாவது மூணாவது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதா அனிதா இவங்களை பற்றி தான். ட்ரைவிங்காக இருக்குல்ல, சூப்பர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து லைட்டாக அவங்கள பார்த்து முறைச்சா கூட, ஏ என்ன முறைக்கிறா அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு இழுத்து ஆரடித்து சந்தி சிரிக்க வச்சுருவாங்க. இன்னொரு பர்சன் பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்டாக முறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏய் இவன் என்ன முறைச்சாங்க அப்படின்னு எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அதை மனசில் வச்சு செய்யக்கூடியவங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும். அண்ட் இவங்களுக்கு இடையில மாட்டிக்கிட்ட ஒரு ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாமரக்கா தாடி பாலாஜி அண்ணன். தாடி பாலாஜி பார்த்தீங்கன்னா மூணாவது சீசனில் வந்திருந்தார். அந்த சீசன் ஓகே, ஓரளவு சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே, அந்த சீசனில் யாஷிகா வந்து அவர் மேலே குப்பையெல்லாம் கூட அள்ளி கொட்டினாங்க. அப்போ கூட மனுஷன் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி அசையாமல் உட்காந்துருந்தார், நைட்லாம் சாப்பிடாமல் இருந்தார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவர் நைட்டு ரெண்டு மூணு பிளேட் பூரியை உள்ளே விட்டார். அதை கூட கமல் சார்லாம் கலாய்ச்சார், அது வேறு விஷயம். அண்ணன் இந்த சீசனில் அது பூரி திங்காமல் அமைதியாக உட்காராமல் நல்லா அட்டகாசமாக விளாண்டார் அப்படின்னா வாய்ப்பு இருக்குது டிராபிக். அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நேகனை தான் பார்க்க போகிறோம். கட்டிப்பிடி வைத்தியத்துக்கான மொத்த மினியே எனக்கு மொத்தமாக சொல்லி தந்தது யார் அப்படின்னா, நம்ம ஸ்நேகன் தான். சீசன் ஒன்றில் இவர் தான் வின்னர் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் டக்குன்னு வேற ஒருத்தருக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க, அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த விட்ட குறைய தொட்ட இடத்துல தானே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சீசன் ஒன்றில் இறங்க போகிறார் நம்ம ஸ்நேகன். பொறுத்திருந்து பார்ப்போம், பழைய சீசன் மாதிரி, அதாவது சீசன் ஒன்று மாதிரி ஃபைனல்ஸுக்கு போய் டிராபி பக்கத்தில் போய் விடாமல் இந்த சீசன்ல எடுக்கிறாரா அப்படின்னு. இந்த அல்டிமேட்டாக நிறைய விஷயங்கள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிரூபம் பாலாஜி இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ராட்டஜி ஒரே மைண்ட் செட் உள்ளவங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம தாமரைக்கா உள்ள போறாங்க, வனிதா தாமரை அனிதா. இவங்களை நினைக்கும் போது அப்படியே வேற லெவல் ஃபயர் வருது. அண்ட் ஸ்நேகன், தாடி பாலாஜி, சக்கரவர்த்தி இவங்களாம் டக்கு டக்குன்னு கோவப்படக்கூடியவங்க வேற. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அல்டிமேட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, வீடு பிளாஸ்ட் ஆக போகிறது கன்ஃபார்ம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அல்டிமேட்டை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகிலியா கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.